மகளை பார்க்க வந்திருந்தான். மரம் கொடுத்துக் கொண்டிருந்தீர்கள். ஒன்றாக நின்றிருந்தேன். அந்த சமயத்திலே என்னை அழைத்து சபையை விலக்கி வர சொன்னேன். அப்படி வந்தவர் எப்படி இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் சொல்லி கேட்காத ஒரு ஒன்று விசாரிக்காம வந்து அவர் மீது பட்டுவிட்டதால் அவர் என்னை சாபம் அளித்தார் சாமி. மகளால் பங்கப்பட்ட அதே போல் உன் பிள்ளையால் அவமரியாதை படுவது என்று சாபம் அளித்தார். கொடுத்து விட்டார். அந்த சாபம் எனக்கு எப்படி நீங்கும் என்று தாங்கள் தான் தெரிவிக்க வேண்டும். நாங்கள் தான் தெரிவிக்க வேண்டும். ஆனால் கைலாயவாசரே,
பெருமனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு மட்ட பாடும் கெட்ட கேடும் தேராக நின்று பார்த்திருந்தாய். சாபம் என்பது இரு மூர்த்திகளையும் விட்டதில்ல, சித்தனுடன் போனது. இதுவே நல்ல காலம் என்று காலம் கழித்து வருவேன். இப்படியாகத்தானே பரமக்கடவுளிடத்திலே நிதிசராகப்பட்டேன். நான் மகளை பார்க்க வந்து எப்படி பங்கப்பட்டேனோ அதே போல உன்னுடைய மக்களால் பங்கப்படுவது தெரிவித்தபொழுது அந்த சாபம் எனக்கு எப்படி தீரும் என்று சொல்ல, சாபம் என்பது திருமூர்த்திகளை விட்டது கிடையாது, வருங்காலத்து காலம் கழித்து என்று சொல்ல அந்த விசனத்தோடு தன் 96 பெண் பிள்ளைகள் தந்திதேவருக்கு, இரண்டே இரண்டு ஆண் பிள்ளைகள். இந்த இரண்டு ஆண் பிள்ளைகள் மூத்த பிள்ளையை அழைக்க அவன் என்ன செய்தான், தன்னுடைய பக்கத்தில் இருந்த தாழ்வேளத்தை களவாடியபடினால் அண்ணவருக்கு கோபம் பிறந்து அடே சென்றாள பிடுபாவி, எப்பொழுது தாழ்வேளத்தை அறியாமல் இருந்த தாழ்வேளத்தை களவாடினாயோ அதனால் கண்ணடியார் குளத்தில் பிறந்து பூஜை திருத போனாக்காவது நம்ம பங்காளிகள் தான் குரம்பர்களா, அவர்கள் தான் பங்காளிகள். கண்ணடியார் குளத்தில் பிறந்து பூஜைக்குரமாக போகிறது என்று சாபத்தை கொடுத்தார் மூத்த பிள்ளை அழைக்க. பெரியவன் தான் இந்த கேடுக்கு ஆகிவிட்டானே, அதனால் இளைய பிள்ளையை அழைக்கலாம் அப்படி என்று இளைய பிள்ளையை அழைக்க இளைய எப்படி அது தவிர அங்க மதிப்பீடு நீங்க ரெடி பாடு
ஆனால் கை பாவர்களே ஆனால் கண் பாவர்களே தந்தையாகக்கூடிய நந்தீஸ்வரன் நந்தி தேவர் ஏதோ கட்டளை மறுபடி என்ன திரும்ப செய்ய ஜாலம் இல்லையே.
Thank you.
நன்றி. ஐயா, நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்று நினைத்து இந்த குட்டி சாத்தானை கொண்டு வந்து உங்கள் முன்பதாக ஆற்றினேன். ஆமா, சந்தோஷப்படுற குட்டி சாத்தான் என்னை மைந்தனாக எண்ணிடாது. மைந்தனாக பெற்ற செல்வம் தானே நான், பெற்ற செல்வம் தானே நான். ஆமா, என்னை பிள்ளையா எண்ணிடாது. பெருத்த சாபத்தை தந்தி, பெருத்த சாபத்தை தந்தை. நாயமா தந்தையே, நாயமா தந்தையே, நாயமா ஒரு பிள்ளை எந்த வேலை செய்யலாம் என்ன வேலை செய்யுமோ சத்தம் பேசுறேன். சாபம் தருவது யோக்கியமா? சாபம் தருவது யோக்கியமா? ஆமா, இந்த தனையரை அடக்கி வாழ்வது உங்கள் பொறுப்பு அல்லவா? தனையரை அடக்கி பொறுப்பு வாழ்வது சாபத்தை கொடுத்தாயே. பெரியோரை கண்டதும் மரியாதை செய்வது. ஒரு மரியாதை என்று பாராமல் வந்து அவமரியாதை இந்த மகாராஷ்டிர பாடம் புரிஞ்சா தேசு சேகர் அவர்கள் இந்த தன்றாம்பட்டுக்கு சரவணுக்காக ரூபாய் 100 கொடுத்திருந்தார். அவருடைய குடும்பத்திலே போதை கொண்டு கொடுக்க மறுத்த செல்வராமர் திருப்பிள்ளை பழம் அது யாவரும் போல திருப்பிள்ளை பழம் அது யாவரும் போல திருப்பிள்ளை பொருத்த பிள்ளை.
அழுது தந்தையே அல்லது அழுது தந்தையே நீ சித்தரசாய் ஆகுவாய் என்று தெரிவித்தாய் அல்லது தந்தையே ஏற்கனவே சாபம் என்பது கொடுத்தேன், பின்னாடி மரம் என்பது இந்த இரண்டில் எதுதான் வந்து அடியனுக்கு பயம் பலிக்குமோ பயமுடியுங்க. எதுதான் வந்து பலிக்குமோ? ஆமா, மண்ணியே வந்து சொன்ன ரெண்டில் எதுதான் வந்து பலிக்குமா? சின்னவன் நான் கேட்டேன் என்று செய்ய மேல் கோபம் வேண்டாம். சின்னவன் கேட்டு கோபம் வேண்டாம். தயவு செய்து எது வந்து பலிக்கும் சொல்லுங்க. எது வந்து கண்மணி பாலகா, கண்மணி பாலகா, இரண்டில் ஒன்று, இரண்டில் ஒன்று, இரண்டில் ஒன்று உன்னை விட்டு போகுமோ? என்னிடாத கண்மணியே இனி ஒரு காலோ, என்னிடாத கண்மணியே இனி ஒரு காலோ, புரண்டு செய்வார் என்று வாழைக்கிடவாயே. மறந்த உங்கள் குல தெய்வமாக வந்து மக்களை காத்தல்வாயே. ஆனால் கேளும் கண்மணி, இரண்டில் ஒன்று கண்டிப்பாக உன்னை விட்டு போகாது, இரண்டில் ஒன்று கண்டிப்பாக உன்னை விட்டு போகாது. சாபம் என்பது சாபம் என்பது விட்டு நீங்காது, ஒரு விட்டும் நீங்காது. ஆனால் ஆனால் என்னை மன்றாடி கேட்டுக் கொண்டபடி நான் மன்றாடி கேட்டுக் கொண்டபடி நான் பிற்காலத்தில் பிற்காலத்தில் சிவபெருமான் நின்ற சிவபெருமான் நின்று காடுகளில் ஆயுதங்களை நாடி வரும் காலத்தில் காலத்தில் சிவபெருமான் என்ற வீரபத்திரனால் சிவபெருமான் வீரபத்திரனால் உனக்கு அநேக அநேக கோடி நன்மை உண்டாகும். இதே காலம் இதே காலம் கழித்து வர வேண்டும்.
சந்தானன் கொடுத்த சாபம் எனக்கு பின் பிள்ளைகளுக்கு வந்து நேர்ந்து விட்டது. இது நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கோ 96 பெண் பிள்ளைகள், இரண்டு ஆண் பிள்ளைகள், இந்த கதிக்கு ஆளாகிவிட்டது. 96 பெண் பிள்ளைகள், மாப்பிள்ளை தேடி வைப்பதும் முடிவதும் மைநாதனுக்கும் செண்பகவல்லிக்கும் பிறந்த 96 ஆண் பிள்ளைகள் இருப்பதாக கேள்விப்பட்டு அது சென்று அவரோடு பேசி திருமணம் செய்து முடித்து அது என்ன?
அந்த சிவபெருமான கொள்ளவனு பெருத்து யாகத்துடன் இருக்க நோக்கி அதோ வருகின்றார். Thank you.
ஆகாயம் பத்திரம் பாதையாளர் என்று சொல்லக்கூடிய ரோகத்திலும் நாமோ சுகமாக வாய்ந்து இந்த உலகமே சஞ்சாரம் செய்யக்கூடிய காரணம் என்று தெரிந்து கொண்டாயா? அது தவறுமா? ஒரு கலகம் இல்லை என்றால் உன்னுடைய திருவிழாவுக்கு 10,000 சுத்தமாக போக வேண்டும். அந்த சாபம் சத்த நாள்வதாக அன்றைக்கு என்றைக்கும் நான் கலகக்காரன். அவர் போட்டு போறேன்.